2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றக்கூடிய நிகழ்வு என்பது இன்று முதல் தொடங்குகிறது. இது தொடர்பான செய்தியாளர்களுடனான கலந்துரையாடலை செய்தி அறையிலிருந்து தொடங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, ஓவர் டு யூ. நன்றி பாலவேல். இன்றிலிருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான நடைமுறை அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வங்கிகள் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்றத வங்கிகள்கிட்ட நம்ம போய் பார்க்கும் பொழுது குறிப்பாக சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அல்லது இரண்டு விஷயங்கள் அப்படிங்கிறது குறிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. ஒன்று, ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கிறது 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை மாற்றிக்கலாம், அதாவது 10 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்த சூழ்நிலையில் வங்கிகள் தரப்பில் கள யதார்த்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்போ நான் 20,000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் அங்கே கொடுக்கும் பொழுது என்னுடைய வங்கி கணக்கு அந்த வங்கியில் இருக்குது அப்படின்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு வங்கி கணக்கு இல்லாத ஒரு பேங்க்கில் நான் போய் என்னுடைய கணக்கு இல்லாத ஒரு பேங்க்கில் போய் நான் பணத்தை மாற்ற போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆதாரோ பேன் நம்பரோ கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வங்கிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய கள யதார்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பணத்தை வந்து எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க 2000 ரூபாய் நோட்டுகளை. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வங்கிகள் தரப்பிலிருந்து நான் டெபாசிட் பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் ஒருவர் வந்து டெபாசிட் செய்ய முடியும் இலவசமாக. உதாரணத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருவர் டெபாசிட் பண்ணலாம். அந்த டெபாசிட்டுக்கு தாண்டி போகும்பொழுது அதற்கான பணம் செலுத்த வேண்டும், சர்வீஸ் சார்ஜ் பே பண்ண வேண்டியும் இருக்கிறதும் கள யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலையில் மற்ற இடங்களில் எப்படி இருக்கிறது அப்படின்றது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல கோவையிலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, கூட்டம் இருக்கிறதா, வங்கியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க? விஷ்ணு, நாம் தற்பொழுது கோவை ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கு பிரத்யேகமாக ஒரு கவுண்டர் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கவுண்டரில் இதுவரை ஒற்றை இலக்க எண்களில் மட்டும்தான் இதுவரை வாடிக்கையாளர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 4 பேர் வரும் மட்டுமே தற்போது வரை வந்து பணத்தை மாற்றி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கென தனியாக பிரத்யேகமாக வங்கியில் தனியாக ஒரு கவுண்டர் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டம் வரக்கூடிய பட்சத்தில் அவர்களை அதை கட்டுப்படுத்துவதற்காக டோக்கன்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 100 டோக்கன்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்தால் டோக்கன்கள் கொடுத்து அவர்களை வரிசைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வாடிக்கையாளர்கள் வருகை என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஏனெனில் 2000 ரூபாய் பணத்தை வங்கிகளில் முதலீடு செய்வதற்கான மற்ற வழிமுறைகள் இருப்பதன் காரணமாக நேரடியாக வந்து பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஆர்வம் என்பது வாடிக்கையாளர்களிடம் மிக குறைவாகவே இருக்கிறது. ஆனால் வங்கி நிர்வாகத்தை பொறுத்தவரை அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஊழியர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவே இங்கிருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோன்று மற்ற கிளை வங்கிகளிலும் பணத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மிக எளிதாக தங்களது பணத்தை வங்கிகளில் செலுத்தி பணத்தை மீண்டும் திரும்ப பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு, தொடர்ந்து நாம் பேசலாம் குருசாமி. இந்த நிலையில் சென்னையிலிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, மக்கள் இருக்காங்களா அந்த இடத்துல பணத்தை மாற்றுவதற்கு? அதாவது செப்டம்பர் 30 தேதியுடன் 2000 நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்றிலிருந்து அந்த வங்கிகளில் அந்த பணத்தை செலுத்தலாம் என்று அறிவிச்சிருந்தது ரிசர்வ் பேங்க். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சென்னையில் அதிக மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய இடங்களான ஆர்கே நகர் பகுதியில் ஆர்கே சாலை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து வங்கி மேலாளர்களுடனும் இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் நேற்று பேசியிருக்கிறார்கள். அவங்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வங்கிக்கு வரக்கூடிய வயதானவர்களுக்கு சிறப்பு கவுண்டர் வேணும், அவங்கள வங்கிக்கு உள்ளே ரொம்ப நேரம் நடக்க வைக்காமல் முதற் வங்கியில் என்ட்ரன்ஸ்லேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் சென்னையில் பெரும்பாலான வங்கிகளில் முதியோர்களுக்காக சிறப்பு கவுண்டர்களும் அதற்காக 2000 நோட்டுகளை மாற்றுவதற்காக சிறப்பு அதிகாரியும் நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான எந்த வங்கியிலுமே கூட்டம் இல்லை, நார்மலோட ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா நம்ம வங்கி அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது இன்று செவ்வாய்
வியாழக்கிழமை பெரும்பாலும் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்ற இதையும் வந்து வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இந்த நடைமுறை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகள் வந்து இருப்பாங்க, அவங்கள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கிக்கும் எவ்வளோ அவங்க டெபாசிட் பண்ணணுமோ எவ்வளோ அமௌண்ட் அவங்க டெபாசிட் கேஒய்சி பாலிசி படி அவங்க டெபாசிட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் பேசலாம் ரகுவரன், நீங்கள் இணைப்பிலே இருங்க. இந்த நிலையில் நமது சிறப்பு செய்தியாளர் சுபாஷும் இணைந்திருக்கிறார். சுபாஷ், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கே மக்கள் கூட்டம் இருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய வங்கியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் இருக்கிறது சென்னையினுடைய முக்கியமாக தென்சென்னையினுடைய முக்கியமான பகுதி அபிராமபுரம். அந்த அபிராமபுரத்தில் ஒரே இடத்துல, அதாவது இந்த ஒரு 30 மீட்டர் ரேடியஸ்லேயே 4 வங்கிகள் இருக்குது. 4 வங்கிகள்லேயுமே மக்கள் கூட்டமின்றி காணப்படுகிறது. இந்தியன் வங்கி, அதுக்கு அருகிலே சிட்டி யூனியன் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, HDFC வங்கி, அடுத்தடுத்து இந்த வங்கிகள் இருக்கிறது. ஆனால் மக்கள் கூட்டம் இல்லவே இல்லை. வழக்கமாக வார நாட்களில் எப்படி கூட்டம் இருக்குமோ அது மாதிரியாக தான் கூட்டம் இருக்கிறது. அதே போல் வங்கிகள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து இங்கே சென்னை பிரான்ச்சுக்கு தேவையான நோட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு மாற்றாக, அதாவது 2000 ரூபாய் நோட்டுக்கு மாற்றாக 500 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ அந்த நோட்டுகளை மாற்ற வேண்டும், அதற்கான நோட்டுகளை ஏற்கனவே அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வங்கிகள் சார்பாக. ஏனென்றால் அவங்களை காக்க வைக்கக்கூடாது வெயில் நேரம், அது மட்டும் இல்லாமல் அவங்களை காக்க வைக்கக்கூடாதுன்றது ரிசர்வ் பேங்கோடைய சுற்றறிக்கையாக இருக்கிறது. அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு விரைவாக முதல் நபராக அங்க வரக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்பட்ட அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை ஒரு நாளைக்கு 10 நோட்டு விகிதம் மாற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்களும் இருப்பதாக பார்க்கப்பட்டாலும் மக்களிடையே பெருத்த ஆதரவோ இல்லை, மக்கள் இது ஆர்வத்துடன் வந்து இந்த 2000 ரூபாயை மாற்றுவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வதற்கான எந்த ஒரு முனைப்பும் காட்டாததே இதில் இருக்கிறது. இதுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்று, இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் பல நாட்களாகவே மக்கள் கையில் பெருவாரியாக புழக்கத்தில் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெறு குறைவாக நோட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடியது இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அடுத்த ஒரு காரணம், இதுக்கான கால அவகாசம் அதிகமாக இருக்கிறது. செப்டம்பர் இறுதி வரை வந்து நமக்கு கால அவகாசம் இருக்கிறதால எப்போ வேணுமானாலும் இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகையால் இது இரண்டுமே முக்கியமான காரணமாக இருக்கிறது வங்கிகளில் கூட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. அடுத்தடுத்து வங்கிகள் இருந்தாலும் இங்கே சென்னையில் பொறுத்தவரை பெருவாரியாக எந்த வங்கிகளிலுமே மக்கள் இந்த 2000 ரூபாயை மாற்றுவதற்காக முனைப்பு காட்டவில்லை, அதனால் அவங்க வரவில்லை என்பதே நம் கள யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. நன்றி சுபாஷ். தொடர்ந்து ஒரு வாடிக்கையாளருடன் நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இருக்கிறார். ரகுவரன், அந்த வாடிக்கையாளர் இந்த 2000 ரூபாய் மாற்றுவது குறித்து என்ன சொல்றார்? நீங்க இப்போ மாத்த வந்திருக்கீங்களா? நியூஸ் கேட்டு வந்தீங்களா? எப்படி வந்திருக்கீங்க? நியூஸ் தெரியும், நியூஸ்ல வந்து ஒரு 3-4 மணி நேரம் நியூஸ்ல சொல்லிட்டாங்க. பட் RBI ரூல்ஸ் அவங்க எதுவும் கைட்லைன்ஸ் கொடுக்கல இதுக்கு. மண்டேலேருந்து மாத்திக்கலாம்னா, ஆனால் டிவியில் பார்த்தா இன்னிலேருந்து தான் மாற்றணும்னுங்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரை அவங்க கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் மாத்துறதுக்கு வந்து வேறு எதுவும் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்களா? இல்லை, அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ என்னென்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரையும் ரூபா நோட்டை எடுத்து போய் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நோட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த வித செலான இது தேவையில்ல, எந்த வித ரூபம் காட்ட தேவையில்ல அப்படின்ற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் அவங்க போட்டுக்கிறாங்க. மற்ற அதர்வைஸ் பேங்க்கெல்லாம் வந்து இதுவரையும் எந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல. அது இப்போது முதல் முறையாக வரோம் IOB பேங்க்கில், எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் பார்க்க போனால் அவங்க இன்னும் உள்ளே என்ன அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, IOBக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, இது எத்தனை நாளாக இந்த பணத்தை வச்சுருக்கீங்க, இப்போ மாற்ற வரீங்க? இது ரெகுலராக வச்சுன்னு தான், அப்படியே ஒரு ரொட்டேஷனில் போகுது தான். இப்போ பயத்தில் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வச்சுருந்தாங்க, அவங்க கொடுத்துக்கிறாங்க மாற்றி விடணும், ஒரு ஹெல்ப்பு தான் வந்துக்கிறோம். இது போன்று தொடர்ந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா சிறு குறைந்த அளவிலான மக்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க வங்கிகளுக்கு. நன்றி ரகுபரன். தொடர்ந்து களத்திலிருந்து தகவல்களை செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம். இந்த சூழ்நிலையில் இந்த 2000 ரூபாயை நோட்டை மாற்றுவதற்காக வங்கிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் அப்படிங்கிறது.
எல்லா வங்கிகள்லையும் ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் தேவையில்லை அப்படின்ற நடைமுறை அப்படிங்கிறது கள யதார்த்தத்தில் இல்லை. சில வங்கிகள், குறிப்பாக பல வங்கிகள் உங்களுடைய பேன் ஆதார் எண்ணை கேட்கிறார்கள். நீங்கள் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்னுடைய நம்பர் கேட்குறாங்க அப்படின்றது முதல் விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய டெபாசிட் மெஷினில் போய் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில வங்கிகள் தரப்பிலிருந்து சொல்கிறது என்னென்னா, இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காகவே தனியாக சிறப்பு கவுண்டர்கள் ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் டெபாசிட் மெஷினில் கொடுக்கிறதுக்கு 500 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கான ப்ரிஃபரன்சஸை அதிகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சில வங்கிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உங்கள் வங்கி கணக்கு, ஒருவருடைய வங்கி கணக்கில் எவ்வளவு அதிகபட்சம் டெபாசிட் பண்ண முடியும் இலவசமாக அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அது வங்கிக்கு வங்கி மாறுபடும். ஒரு உதாரணமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா, அதை தாண்டி செய்யக்கூடிய டெபாசிட்டுகளுக்கு ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 5 ரூபாய் கூடுதலாக கட்டணம் செலுத்தப்படும். அந்த கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இது அனைத்து வங்கிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இந்த 2000 ரூபாய் தொடர்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. கூடுதலாக பணத்தை டெபாசிட் செய்யும் பொழுது அதற்கான சர்வீஸ் சார்ஜஸ் நம்ம பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் வங்கிகள் தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. நன்றி விஷ்ணு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.